தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு கடைசி கட்டமாக 57 தொகுதிகளில் பெரும்பாலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசாருடன் துணை ராணுவத்தினரும் தீவிர கண்காணிப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவின் போது ஒரு வாக்குச்சாவடியில் வன்முறை. வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் தண்ணீரில் வீசப்பட்டதால் பரபரப்பு. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றியின் முகட்டில் நிற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்று எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவு. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி என்று அண்ணாமலை கருத்து. பாஜக வெற்றி உறுதி என்பதால்தான் மோடியின் தியானத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக சாடல். தமிழ்நாட்டில் 18 வயதிற்கு உட்பட்ட சிறார் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் தண்டனை விதிக்கும் நடைமுறை அமல். வாகன பதிவு ரத்து செய்யப்படுவதுடன் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். சென்னை மாதவரம் மருந்தகத்தில் தாய்ப்பாலை பாட்டிலில் அடைத்து விற்றதன் எதிரொலி. சட்டவிரோத செயலை தடுக்க 18 குழுக்கள் அமைத்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை. ரிமால் புயலால் அசாமில் 8 பேர் உயிரிழந்ததற்கு பிரதமர் மோடி இரங்கல். பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிவாரண உதவி வழங்கவும் உத்தரவு. பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வெப்ப அலையால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய பொதுமக்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முயற்சி. 8 மாதங்களை கடந்து நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக பேச்சு.